வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப மோஸ்ட் வாண்டட் வீடியோ தான். அது என்னென்னா, லைஸ் பெயின் வந்து பார்த்திங்க, மெயினாக ஹாஸ்டலில் போயிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹோம் ரெமெடிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ நான் இந்த வீடியோவில் இப்போ வந்துட்டு வெளியூரில் இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு பேக்கு அந்த மாதிரிலாம் போட முடியலைன்னா கூட, நான் ரொம்ப ஈஸியான ஒரு அரோமா சீரமும் நான் சொல்ல போகிறேன். அதோட நான் ஒரு பேக்கும் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெயின் வர்றதுக்குன்னு எந்த ஒரு பெருசாக பர்டிகுலர் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் வந்துட்டு பிளட்டில் வந்து ரொம்ப அசிடிக் தன்மை இருந்தால், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எத்தனை தடவை தான் க்ளீன் பண்ணாலும் திருப்பி திருப்பி வர்ற பிரச்சனைகளும் உண்டு. பட் ஆனால் இதை தவிர்த்து பர்டிகுலராக பெரிய விஷயமாக இதுக்கு எதுவுமே கிடையாது. பெயின் ஏன் எனக்கு மட்டும் வருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தேவையே இல்லை. அது எந்த விதத்துலனா, அதுவும் எப்படி காய்ச்சல்லாம் வைரஸ் அது இதுன்னு வந்து போகுதோ அது மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கு நம்ம ரெமெடிஸ் மட்டும் பார்த்துட்டா போதும், எந்த ஒரிஸும் தேவையே கிடையாது. ஏன் எனக்கு வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. பெயின் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிற பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் தடவிட்டு நீங்கள் தலை குளிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பெயின் உதிர்றதையும் நீங்கள் ரொம்ப அப்படியே கொத்து கொத்தாக உதிரவே செய்யும், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கோக்னட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோக்னட் ஆயிலை கொதிக்க மீன் கொஞ்சமாவது பாயில் பண்ணணும். அப்படியே கச்ச கச்சன்னு அந்த சூடு ஏறி வரும்போது ஒரு ஸ்பூன் துளசி பொடி, ஒரு ஸ்பூன் வந்து வேப்பிலை பொடி, இதை ரெண்டும் போட்டு அப்படியே வந்து கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சு மூடிடுங்க. ஸோ என்ன ரேஷியோலாம் அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக காய்ச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 ml நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 ml தேங்காய் எண்ணெய் எடுங்க. தேங்காய் எண்ணெய்க்கு நீங்கள் போட வேண்டிய பொடிகள் வந்து ஒன்று 25 g, அதாவது நீம் வேப்பிலை பொடி 25 g, துளசி வந்து 25 g. இல்லை நான் அப்பப்போ இதை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உங்களுக்கு தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், அது கூட போடுறது ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுட்டா போதும். ரெண்டு பொடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சு அது அப்படியே அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கிரும். இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் அப்படியே அந்த நிறன்னு இருக்கிறதோடையும் நீங்கள் அன்னன்னைக்கு செய்கிறதா இருந்தால் தடவலாம். இல்லை நான் மொத்தமாக செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் அதில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணால் அந்த ஜூஸ் இறங்கிரும் அந்த தேங்காய்னால. அப்படியும் பண்ணலாம், அப்படியும் மொத்தமாகவும் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்பப்போ இது மாதிரி செஞ்சீங்கனாலுமே ஆறுனதுக்கு அப்புறமா அதில் போட வேண்டிய ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோத்துக்கத்தாழையுடைய ஜெல். பட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ், இந்த வேப்பிலை பொடியெலாம் போடுவாங்க. நான் போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே வந்து சாகலை, அது அப்படி தான் இருக்குன்னு, எனக்கு தான் அந்த வாடை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க தான் நிறையா. பட் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த ஸ்கேல்போட ட்ரைனஸ் போக்குறதுக்காகவும் இந்த ஆலோவேரால இருக்கிற சில கசப்பு தன்மைகளுக்கும் அந்த பெயின் வந்து சீக்கிரமாக செத்து விழுந்துடும். ஸோ அதனால அதில் ஆலோவேரா ஜெல், இப்போ நீங்கள் ஒரிஜினல் அந்த செடியிலேருந்து எடுத்து ஒரு இது மட்டும் பறித்து அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து இதுக்குள்ளே போட்டிங்கன்னா, இதை வந்து அப்படி ஜெல் ஃபார்மில் ஒரு ஷாம்பு மாதிரியே உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி என்ன மாதிரி இருக்காது, ஏன்னா அந்த ஜெல் போட்டோன்னே அப்படி கட்டி ஆகிடும். ஸோ அதை எடுத்து உங்கள் ஸ்கேல் ஃபுல்லாக தடவிட்டு மீதி இருக்கிறத ஃபுல்லாக அந்த முடியிலையும் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு குளிங்க. இது வந்து வாரத்துக்கு 2 நாள் 1 மாதம் தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், பெயினில் பிரச்சனையே முட்டை தான். ஸோ அந்த ஈர்கள் தான். ஸோ அந்த ஈர் வந்து அடுத்து கரெக்டாக 10 நாளில் பொறிக்குமாமா. ஸோ அப்போ வந்து அடுத்தடுத்து அது பொறிச்சிட்டே தான் இருக்கும். அந்த ஈர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஈரும் பொறிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த முட்டைகள்லாம். அப்போது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுட்டேன், அன்னைக்கு விழுந்துருச்சு உடனே வந்துருச்சு அப்படின்னா அது மேஜிக் இல்லை. ஸோ கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும், அடுத்தடுத்து அது ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்புறம் நைட்டு டெய்லி படுக்கும்போது இந்த ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து கொஞ்சமாவது ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் சீக்கிரமாக தொத்தை வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, தினம் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட். ஆலிவ் ஆயில் வாங்கி வச்சுட்டு டெய்லி நைட் படுக்கும்போது ஸ்கேல்ப்பில் மட்டும் அதை ட்ரைனஸ் இல்லாமல் மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு நீங்கள் படுங்க. இது ரெண்டாவது.
ஓகே. ஸோ இந்த ரெண்டு பண்ணாலே அந்த ஒரு மாதத்தில் கம்ப்ளீட்டாக பெயின் வந்து நல்லா க்யூர் போயிடும். அதுக்கப்புறமா ரெகுலராகவே உங்கள் ஆயில் வந்துட்டு அரோமா ஆயில்ஸோட கம்பைன் பண்ணி வச்சு அந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமா யார்கிட்டையாவது இருந்து கூட நம்மளுக்கு வராது. ஏன்னா அரோமா ஆயில் எசென்ஷியல் ஆயிலோட பெஸ்டே வந்து அந்த ஸ்மெல் தான். ஸோ ஒரு சில ஸ்மெல்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெயின் வந்து சீக்கிரம் தொத்தாது. இன்னொன்று, நல்லா பிளட் சர்க்குலேஷனே அது இம்ப்ரூவ் பண்ணும்போது ஏற்கனவே ஹேர் ஃபால் இதெல்லாம் இருந்திருந்தாலும் ஹேர் ஃபால் சரியாகி க்ரோத்தும் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல போகிற எசென்ஷியல் ஆயில் கோக்கனட் ஆயில் வந்து 100 ml எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக 100 ml பார்த்தீங்க அப்படின்னா 100 சொட்டு வந்து நம்மளுக்கு மொத்தமாக எசென்ஷியல் ஆயில் வந்து இருக்கலாம். இதுதான் ரேஷியோ. இப்போ 50 ml எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து 50 சொட்டு வந்து மொத்தத்துக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து அதில் கனெக்டடாக இருக்கலாம். ஸோ நான் இப்போது வந்து சொல்ல போகிறது 5 எசென்ஷியல் ஆயில். இப்போ நீங்கள் 50 ml கோக்னட் ஆயில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலையும் இருந்து 10 சொட்டு எடுக்கும்போது உங்களுக்கு 50 சொட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முக்கியமான எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு டீ ட்ரீ. ஸோ டீ ட்ரீ ஆயில் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலைனாலும் ஆக்சுவலாக எந்த ஃபங்கல் எந்த விதமான பாக்டீரியாஸ் கிருமிகள் எதாக இருந்தாலும் எந்த ஃபார்மில் இருந்தாலும் கொல்ற ஒரு தன்மை வந்து டீ ட்ரீ ஆயிலுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீ ட்ரீ ஆயில் அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயிலாக வரும். ஸோ அந்த ஸ்மெல்க்கு வந்து கண்டிப்பாக பெயினுக்கு வந்து அது அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. ஸோ அதனால யூக்கலிப்டஸ் ஆயில் அண்ட் ரோஸ்மெரி. ரோஸ்மெரிங்கிறது வந்துட்டு யூஸ்வலாக காமனாக தெரியும், எந்த விதமான பெயின் அதாவது ரத்த ஓட்ட பிரச்சனை ப்ளஸ் தலைக்கு ஸ்கேல்ப்க்கு, ஸோ எந்த பிரச்சனைனாலும் நம்ம ரோஸ்மெரி வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கூலண்ட் ஏஜென்ட் இருக்குது, அது வந்து பெப்பர் மின்ட். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும்போது சீக்கிரமாக தொத்தவும் செய்யும் போகவும் செய்யாது. ஸோ அதனால பெப்பர் மின்ட் அண்ட் லாவெண்டர். ஸோ நான் 5 எசென்ஷியல் ஆயில் சொல்லியிருக்கேன், டீ ட்ரீ, லாவெண்டர், யூக்கலிப்டஸ் அண்ட் ரோஸ்மெரி அண்ட் பெப்பர் மின்ட். ஸோ 5 எசென்ஷியல் ஆயிலிருந்து ஒவ்வொரு இதுலேயும் 10 சொட்டு 50 ml தேங்காய் எண்ணெய். ஸோ இதிலலாம் காய்ச்சணுமா அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ ஆயிலியாகவும் இருக்காது. டெய்லி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா கூட நீங்கள் ஸ்கேல்ப்பில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்ப் மட்டும் படுற அளவுக்கு எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக யார் குழந்தைங்களுக்கு பக்கத்தில் பிள்ளைங்க படிக்கிறவங்க கிளாஸில் இருந்து இந்த மாதிரி இருக்குனாலுமே அவங்களுக்கு நிற்காது. அப்படியே சப்போஸ் வந்திருந்தாலுமே நைட் பார்த்தோன்னா இங்கெல்லாம் வந்து அப்படியே அது வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டக்குனி எடுத்து விட்டுறலாம். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு வரவும் செய்யாது, ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் க்ரோத் இருக்கும். இதை மட்டும் கண்டினியூட்டியாக எவ்வளோ நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு 50 ml இவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இதையே வந்துட்டு ஒரு அரோமா சீரமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வராமையும் தடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ஃபால் அவ்வளோ நல்லா, ஹேர் ஃபால் வந்து அப்படி இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆயிரும், ஹேர் க்ரோத்தும் இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு பாட்டில்ஸ் இவ்வளோ பெருசாக வாங்கி மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த சீரமையும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவோம். ஸோ நீங்கள் அந்த பேக்கையும் ஆலிவ் ஆயில் மட்டும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எங்களோட சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெயின் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நாங்கள் அனுப்புனாலும் இதே தான். ஸோ நீங்கள் வேணாலும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்கூல் குழந்தைங்களும் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு பெயினால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.